நான் கேட்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து பேசுவதற்கு என்ன இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுகிறார்கள் மோடி வீடு, இனிமேல் மோடி வீடுன்னு யாரும் நீங்க உச்சரிக்கவே கூடாது. கலைஞர் வீடுதான், கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் தான், எந்த காலத்திலும் சொல்லக்கூடாது. நீங்க நேர்மையான ஆட்சி, நியாயமான ஆட்சி, நீ சொன்ன வாக்குறுதி ஒன்னு நிறைவேற்றிருக்கீங்களா? நீங்க எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. வாயில்லா பூச்சிகளாக 10 ஆண்டு காலம் இருந்தவர்களுக்கு நம்ம ஆட்சி வந்த உடனே அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பேசுறதுக்கு முழு உரிமை கிடைச்சிருக்கு. வேற ஆட்சியில பேச முடியுமா? நீங்க நின்னு பாருங்க, பாப்போம். நம்ம அடுத்த தேர்தல டெபாசிட் ஆமா பாருங்க. இப்ப திண்டுக்கலுக்கு நான் சவால் விடுறேன், வேற எந்த தொகுதிக்கு சவால் இல்ல, திண்டுக்கலுக்கு தான். இப்ப சொல்றேன், இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை மட்டுமல்ல, மக்களின் மனதில் இடம் பிடித்த, மக்களின் மனத்திலே இடம் பெற்றிருக்கிற கோட்டை திண்டுக்கல் மலைக்கோட்டை, திண்டுக்கல் கோட்டை என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 7 தொகுதிகள் இந்த மாவட்டத்தில் இருக்கிறது. 7 தொகுதிகளிலும் யார் நின்றாலும், இந்த திடலில் அமர்ந்திருக்கின்ற யார் வேண்டுமானாலும் நாளைக்கு நிற்கலாம், அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் என்னத்தான் ஜெயிப்பேன் நான் சொல்ல, யார் நின்னாலும் ஜெயிக்கலாம், மேடையில் இருக்கவங்க யார் இருந்தாலும் ஜெயிக்கலாம். கதை முடிய போற நேரம், நீ என்ன பண்ணாலும் இன்றைக்கு தாய்மொழியா தமிழை உயர்த்துவதற்காக தன்னுயிர் நீத்த தியாகிகளுக்கு ஆலமுத்து நடராஜன் தொடங்கி ஏறத்தாழ 100 ஆண்டு கால போராட்டம், 1 ஆண்டு அல்ல, 2 அல்ல, 30 என்றால் இன்றைக்கு 2022, இன்னும் 8 ஆண்டுகளை 9 ஆண்டுகளை கடந்து விட்டால் 100 ஆண்டு கால போராட்டமாகத்தான் இருக்கும். ஆக இது இன்று நேற்று தோன்றியதல்ல. குறிப்பாக தாய்மொழியாம் தமிழ் மொழியின் மீது இன்னொரு மொழி ஆதிக்கம் செலுத்தும் என்பதை இலக்கணம், இலக்கியம், இன்னும் உலக மொழிகளிலே தலை சிறந்த மொழி, தலை நிமிர்ந்து நிற்கின்ற மொழி, எல்லோராலும் போற்றி பாராட்டுகின்ற மொழி, இன்றைக்கு நாங்களும் அந்த மொழிக்கு இன்றைக்கு அரசியலுக்காக மற்றவர்களையெல்லாம் தலைவணங்க வைத்திருக்கின்ற மொழி, அது நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி. வேற எந்த மொழிக்கும் அந்த பெருமை கிடையாது. இப்ப பாருங்க, நீங்க கவர்னர் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும், நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஆனா சட்டமன்றத்தில் வந்து தமிழ்ல குரல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காரு. எதுக்கு தமிழ்? இப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது பார்த்தா இன்றைக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தினுடைய நோக்கம், நான் நம்முடைய தாய்மொழியை காப்பதற்காக தன்னுயிரே நீத்த பெருமானார்களுக்கு நாமெல்லாம் வீரவணக்கம் செலுத்துகின்ற நாள்தான் இந்த நாள் என்பதை நான் இந்த நேரத்திலே நெஞ்சு உயர்த்தி பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த நாளில் நாமெல்லாம் சூளுரைக்க வேண்டும். குறிப்பாக நான் வரலாறுகளை உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்பவில்லை. தமிழ் மொழிக்கு செம்மொழி என்ற அந்தஸ்தை பெற்றுத்தந்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்பதை நாடு மறந்துவிட முடியாது. எந்த இலக்கணம் இலக்கியமே இல்லாத சமஸ்கிருதத்திற்கு செம்மொழி அந்தஸ்தை மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தங்கள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அதற்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்தார்கள். ஆனால் நம்முடைய மத்தியில நம்முடைய சோனியா காந்தி அவர்கள் தலைமையிலே ஆட்சி நடந்த நேரத்திலேதான் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அவர்கள் அன்றைக்கு செம்மொழி என்ற அந்தஸ்தை தமிழ் மொழிக்கு வழங்கி பெருமை சேர்த்தார்கள். இன்றைக்கு என்ன நடக்கிறது? குறிப்பாக நீங்க ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கணும், தமிழன் யார், தமிழுடைய மொழி என்ன, மொழியில் தமிழனுடைய கலாச்சாரம் என்ன, தமிழனுடைய வரலாறு என்ன, தமிழனுடைய பண்பாடு என்ன என்பதை உலகமறிய செய்திருக்கிறது தாய்மொழியாம் தமிழ் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். காரணம், நம்ம கேட்கல, நம்ம போராடல. உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி நீதியரசர் சந்திரசூட் அவர்கள்
கடந்த வாரம் அவர்கள் சொல்லியிருந்தார்கள், இங்கே உச்ச நீதிமன்றத்திலே இந்தியாவிலே தலைமை நீதிமன்றமாக இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்திலே தீர்ப்புகள் எல்லாம் பிராந்திய மொழிகளில் வர வேண்டும் என்பதற்காக விரும்புவதாக அவர்கள் தெரிவித்தார்கள். அது வந்தால் நல்லது என்று அதை பிரதமரும் ஆதரித்திருக்கிறார்கள் என்றால், தமிழகத்தை பார்த்து, நம்முடைய முதலமைச்சரை பார்த்து, தாய்மொழியாம் தமிழுக்கு மானம் சுட்டிக் கொண்டிருக்கின்ற தளபதியார் அவர்களை பார்த்து இன்றைக்கு இந்தியாவை திரும்பி பார்க்கிறது என்பதற்கு இதைவிட வேறு சான்று இருக்க முடியாது. உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசரே தமிழில் வாதாடப்பட வேண்டும், தீர்ப்புகள் வழங்கப்பட வேண்டும், மாநில அளவிலே உயர்நீதிமன்றங்களில் வராத நிலையிலும் கூட உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை இன்றைக்கு அறிவிக்க காரணமாக இருந்தவர் நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் தளபதியார் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. பல வழிகளில் இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கை என்ற ஒன்றை கொண்டு வந்தாங்க. ஒரு காலத்தில் இந்திய ஆட்சி மொழினாங்க. இங்க இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத இளைஞர்கள் நிறைய இருக்கியே, நான்லாம் பள்ளியிலே படிக்கின்ற காலத்தில் இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் பேசக்கூடிய வட மாநிலங்களிலே பேசக்கூடிய இந்தி மொழி ஆட்சி மொழியாக்குவதற்கு மத்தியில் இருந்த அரசு எல்லாம் துடித்தது. அப்பொழுதுதான் அதை எதிர்த்து தந்தை பெரியார் அவர்கள் தமிழகத்திலே அந்த வேலையே இங்க கிடையாதுன்னு சொன்னாங்க. நம்முடைய உயிரின மேலான தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய 13-14 வயதிலேயே, அவர்கள் உங்களுக்கு தெரியும், வில் புலி அந்த குழியை ஏந்தி ஓடி வந்த இந்தி பெண்ணே, நீ தேடி வந்த கோழை நாடு இதுவல்லவே என்று முழக்கமிட்டவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்பதை மறந்துவிடக் கூடாது. அந்த அளவிற்கு தன்னுடைய 13 வயதிலேயே தமிழ் மொழி பற்றிக் கொண்டிருந்த இலக்கியம், கவிதை, இன்னும் சொல்லப்படால் வசனம், கலை வசனம், இவைகளில் தன்னுடைய எழுத்துக்களால் தமிழ்நாட்டு மக்களை மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் கவர்ந்த ஒரு தலைவன், அந்த தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்த தலைவன், அவருக்காக செம்மொழி என்ற உரிமையை பெற்றுத்தந்ததோடு மட்டுமல்லாமல் அதற்காக அரசின் சார்பாக தமிழுக்கென்றே ஒரு அமைச்சரை உருவாக்கிய தலைவன் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழுக்கென ஒரு துறையை உருவாக்கினார். வேறு யாருக்கும் உரிமை உண்டாடுவதற்கு அதிமுகவுக்கோ எந்த இயக்கத்திற்கும் அருகதை கிடையாது. தமிழுக்கென்று ஒரு துறையை உருவாக்கி அதில் தமிழ் குடிமகனையும் அமைச்சராக்கி பெருமை சேர்த்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள், மறந்துவிடக் கூடாது. ஆக ஒரு துறையை உருவாக்கினார்கள். இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம், தமிழும் செம்மொழி அந்தஸ்து, சமஸ்கிருதமும் செம்மொழி அந்தஸ்து. நீங்க மத்தியில் இருக்கக்கூடிய மோடியினுடைய அரசு, மதிப்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அந்த அரசின் சார்பாக இன்னைக்கு சமஸ்கிருதத்திற்கு 1000 கோடிக்கு மேல ஒரு ஆண்டிற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சமஸ்கிருதத்திற்கு 1100 கோடிக்கு பக்கமா, ஆனால் நம்முடைய செம்மொழியாம் தமிழ் மொழிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற பணம் வெறும் ஒரு 50-60 கோடி தான் ஒரு ஆண்டு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? 1000 கோடி சமஸ்கிருதத்துக்கு, ஆனா நம்முடைய தாய்மொழி தமிழுக்கு 100 கோடி கூட கிடையாது. இந்த வேறு மாற்றாண்டாய் மனப்பான்மை மத்திய அரசுக்கு இருக்கிறது. புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரால் ஏதோ ஒரு வழியில் இந்தியை திணிக்க வேண்டும் என்று முயற்சித்தார்கள். அது எந்த காலத்திலும் நடக்காது. இது தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற வரை இங்க எட்டி கூட பார்க்க முடியாது. இங்க கூட நம்ம அவர் பேசிக்கிட்டு, நான் கேக்குறேன், பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து பேசுவதற்கு என்ன இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தலைவர் கலைஞர் அவர்கள் சாதாரண ஏழை எளிய மக்களுக்காக அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் இருந்த ஆட்சியிலே உடனே பங்கு பெற்றிருந்த காரணத்தால் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் வீடு தேடி கொண்டு போய் கேஸ் அடுப்பை கொடுத்த ஆட்சி தலைவர் கலைஞருடைய அரசு. அன்னைக்கு எவ்வளவு
நீங்க பாத்தீங்கன்னா 200 ரூபா 300 ரூபா 400 ரூபா 400 ரூபாய்க்கு மேல இல்ல. இப்ப வந்தாரு, இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, மத்தியில வந்து இப்ப 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷம் என்ன செஞ்சாங்க? எல்லா விலையும் உயர்த்தினதான் மிச்சம். 400 ரூபா இருந்தது 1000 ரூபா. இப்ப கேஸ் சிலிண்டர் விலை என்ன விலை? 1200 ரூபா. 1200 ரூபா ஆயிடுச்சு. இது மட்டுமல்ல, நீங்க எந்த திட்டமும் சொன்னாரு, இந்தியாவிலே வேலை இல்லாமல் 20 கோடி இளைஞர்கள் இருக்கிறார்கள், நான் ஆண்டிற்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன். எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்திருக்காரு தெரியுமா? இந்தியாவில் ஒரு ஆட்சிக்கு வந்து 8 ஆண்டு காலத்தில் 12 கோடி பேர் வேலையை இழந்திருக்கின்றார்கள் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்பிட்டேன். என்ன நீங்க காரியம் பண்ணிருக்கீங்க? எந்த காரியம் நடக்கல. முழுக்க முழுக்க பார்த்தால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுகிறார்கள் மோடி வீடு, இனிமேல் மோடி வீடுன்னு யாரும் நீங்க உச்சரிக்கவே கூடாது. கலைஞர் வீடு தான், கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் தான். எந்த காலத்தில் சொல்லக்கூடாது. மத்திய சர்க்கார் கொடுக்கக்கூடிய நமக்கு வரக்கூடிய ஜிஎஸ்டி, இந்த ஜிஎஸ்டி மூலமாக வரக்கூடிய வரியை நமக்கு பகிர்ந்து கொடுப்பதில் மத்திய அரசு பாராபட்சம் காட்டுகிறது. தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய வரியை மொத்தமா சுற்றிட்டு போயிட்டாங்க. இதுல பங்கு தொகையாக கொடுப்பது ஒரு வீட்டுக்கு 1,04,000 ரூபா, இல்லாட்டி 1,000-2,000 கூடலாம் குறையலாம். ஆனால் நம் முதல்வர் தளபதியார் அவர்கள் இன்றைக்கு அந்த வீடு கட்டுவதற்காக ஏழை எளிய மக்களுக்கு 1.25 லட்சம் வரை கொடுக்கிற அரசு தமிழக அரசு, தமிழ்நாடு அரசு. எல்லா பேர் தான் என்னன்னா, நான் தான் சொன்னேன் இனிமேல் தமிழ்நாடு அரசு என்ன கொடுக்குறதுங்கிறத இங்க சேர்மன்லாம் மனசுல வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நம்ம தலைவர் என்ன கொடுத்தாருங்கிறத அதை எழுதி போட்டுறணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா மக்களுக்கு ரொம்ப ஞாபகம் இருந்துச்சு அதிகம். நம்ம அரசு என்னென்ன செய்கிறதோ, நீ அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் என்பது மாநிலத்தினுடைய நிதி, இன்றைக்கு கூட நம்ம அறிவிச்சிருக்கோம். நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன், 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் இருந்தது. கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சாலைகள் எல்லாம் எந்த அளவிற்கு இன்றைக்கு பழுதுநடந்து இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் இன்றைக்கு 10,000 கிலோமீட்டருக்கு மேலாக இந்த ஆண்டு கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்காக போக்குவரத்து வசதிக்காக நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கு செல்கின்ற அந்த சாலைகள் எல்லாம் சீர்கெட்டு போயிருப்பதால் பேருந்துகளே செல்ல முடியாத நிலை கடந்த 10 ஆண்டு காலத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவையெல்லாம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது நம்ம வந்து அந்த சாலைகள் எல்லாம் 10,000 கிலோமீட்டர் ஒரே ஆண்டிலே இதுவரை வரலாற்றிலேயே யாரும் செய்யல. நான் இன்னொன்னு சொல்றேன், ஊரக வளர்ச்சித்துறையின் மூலமாக மாண்பு முதல்வர்கள் இன்றைக்கு நம்முடைய முதல்வர்கள் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். 1.5 வருஷத்துல யாரும் நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு அவ்வளவு திட்டங்கள் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. என்ன நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, பள்ளிக்கூடங்கள். நம்முடைய குழந்தைகள்லாம் இங்க பேசுகின்ற பொழுது சொன்னாரு, நான் கேட்கிறேன், மதிய உணவு திட்டம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அந்த திட்டத்திற்கு சத்துணவு திட்டம் என்று எம்ஜிஆர் அவர்கள் பெயர் வைத்தார்கள். உண்மையான முட்டையை வழங்கி சத்துணவு என்ற நிலையை மாற்றியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதற்கு பின்னால் இன்னைக்கு பாருங்க, யாராவது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு திட்டத்தை மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். என்ன கொண்டு வந்திருக்காங்க? ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் காலையில சாப்பாடு இருக்காது. பள்ளிக்கு செல்வதற்கு முன்னாடி தாய் வந்து சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்க முடியாது. ஒருவேளை ராத்திரி ஆக்கி வச்சிருந்த சாதம் இருந்தா பழைய சோறு தான் கொடுப்பாங்க, இல்லைன்னா அதுவும் இல்ல. அந்த குழந்தைகள்லாம் பட்டினியாக பள்ளிக்கு வரக்கூடாதே, வந்தால் எப்படி கவனம் செலுத்த முடியும், படிக்க முடியும் என்பதை எல்லாம் உணர்ந்த தளபதியார் அவர்கள் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு இன்னைக்கு காலையிலே உணவு, எப்படிப்பட்ட உணவு, பெரிய கோடீஸ்வரர் வீட்டில் கூட அப்படி சாப்பாடு கிடையாது. மிக அருமையான சத்தான உணவை காலையிலே நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இன்றைக்கு வழங்கி பெருமை சேர்த்திருக்கிறார்கள். சரி, அந்த பள்ளியினுடைய கட்டிடங்கள் பல ஆண்டு காலமாக
கட்டப்படாமல் இருந்தது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் 170 தொகுதிக்கு மேல நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகளை தவிர ஏறத்தாழ 172-173 தொகுதிகளுக்கு அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் இருக்கக்கூடிய தொடக்க பள்ளிகளில் நாம வந்து பிள்ளைகள்லாம் நல்ல பாதுகாப்பான நல்ல சிறந்த கட்டடத்தில் படிக்க வேண்டும் என்பதற்காக பழுதடைந்திருக்கின்ற கட்டடங்களில் படித்தால் நாளைக்கு வந்து உயிருக்கு ஆபத்து வந்து விடும். ஒரு பிள்ளை கூட சேதம் வந்துடக்கூடாது என்பதை கவனத்தில் எடுத்து எதையுமே யோசிக்காம உடனுக்குடனே நம்ம அதை இடிக்க சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும் இடிச்சு அப்படியே இருக்கு. இருந்தாலும் தன்னுடைய தனி கவனத்தை செலுத்தி இன்றைக்கு 800 கோடி ரூபாய் கொடுத்து இதுவரைக்கும் சரித்திரத்திலே ஒரு ஆண்டில் பள்ளி கட்டடங்களுக்காக அதுவும் தொடக்க பள்ளிக்காக 800 கோடி ஒதுக்கிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய தளபதியார் அவர்கள். எண்ணற்ற திட்டங்கள் இன்றைக்கு நம்ம வந்து கல்வியை பொறுத்தளவுல நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து கொரோனா காலத்தில் நமக்கு வந்து இன்றைக்கெல்லாம் இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கோம் எல்லா பேரும் பேசுறோம்னா நானும் மேடையில் பேசுறேன்னா கொரோனா காலத்தில் நமக்கு உயிரை பெற்றுத்தந்த பெருமை இந்தியாவிலே கொரோனாவை தடுக்கின்ற பணியில் மிக சிறப்பாக செயல்படுத்திய மாநிலம் அது தமிழ்நாடு என்பதை மறந்துவிடக்கூடாது. அதற்கு காரணம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு கவனம் செலுத்துறாங்க. மத்திய சர்க்கார் அங்கிருக்கின்ற நம்முடைய தாய் நம்முடைய கிராமங்களில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஊசி வெளிநாட்டிலிருந்து கூட உடனே எவ்வளவு பணமானாலும் பரவாயில்ல இறக்குமதி செய்து உடனே அவர்களுக்கு 2 தவணைகளும் ஊசியை வழங்கிட வேண்டும் என்பதில் இந்தியாவிலே அதிகபட்சமாக கொரோனா தடுப்பூசி போட்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்பதை மறந்துவிடக்கூடாது. அதற்கு முதல்வர் தான் காரணம். இப்படி எண்ணற்ற ஏராளமான நம்ம உயிரை பாதுகாத்தாக்க ஆட்சிக்கு வந்த உடனே கொரோனா இருந்துச்சு. 4 மாசம் 5 மாசம் இருந்துச்சு. நம்முடைய குழந்தைகள்லாம் பள்ளிக்கு போக முடியாம இருந்துச்சு. பள்ளிக்கு யாரும் போல, பள்ளிக்கூடமே வேணா, பள்ளிகளே மறந்துருச்சு, குழந்தைய படிக்கிறதே மறந்துருச்சு. நம்மளும் தாய் நம்முடைய தாய் தந்தையர்களும் பள்ளிக்கூடத்தவே மறக்கக்கூடிய உயிர் தான் முக்கியம். நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அப்படிப்பட்ட நேரத்தில் ஆசிரியர்களே அவர்களை இல்லத்திற்கு அனுப்பி இல்லந்தேடி கல்வி என்ற நிலையை உருவாக்கி அதிலும் வெற்றி பெற்றார்கள். தொடர்ச்சியா கல்விக்கு செய்திருக்கின்ற பணிகள் என்பது எண்ணற்ற காரியங்கள். ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே வரலாம். இப்ப சொன்னாங்க நம்ம அரசு உயர்நிலை பள்ளியில படித்தால் புதுவை பெண் திட்டம் என்ற திட்டத்தை உருவாக்கி நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு எல்லாம் படிக்கிறதுக்கு அரசு உயர்நிலை பள்ளியில படிக்கின்ற பிள்ளைகள் கல்லூரியில படிப்பதற்காக மாதம் 1000 ரூபாய் வழங்கிய ஆட்சி நம்முடைய ஆட்சி. எல்லாம் கடந்த ஆட்சி காலத்தில் 10 ஆண்டு காலத்தில் நாம் வழங்கிய முதியோர் உதவித்தொகை எல்லாம் நிறுத்திவிட்டு தான் சென்றார்கள். கொடுத்ததை பூரா நிறுத்திட்டு போனாங்க. மருத்துவமனை வசதிகள் இருந்ததா? இன்றைக்கு ஒவ்வொன்றையும் நம்ம சொல்ல முடியும். இங்க கூட நம்ம மணலூர் பஞ்சாயத்து சேர்மன் துணை சேர்மன் உட்கார்ந்துருக்காங்க. இன்றைக்கு மணலூருக்கெல்லாம் மலைப்பகுதி, அங்க கூட இப்ப பள்ளி வகுப்பறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் எதற்கு சொல்கிறேன் என்றால் எந்த பாகுபாச்சல ஆடலூர் பன்றிமலை மருத்துவத்துக்கு வரணும்னா திண்டுக்கலுக்கு தான் வரணும். ஏதாவது ஒண்ணு திடீர்னா அங்க வந்து முதலுதவி செய்வதற்கு கூட எந்த வசதியும் கிடையாது. அங்க வந்து சாதாரண கம்பவுண்டர் கூட கிடையாது. இப்ப மருத்துவமனையும் கொடுத்து அதற்காக கோடிக்கணக்கான பணத்தையும் கொடுத்திருக்கின்ற ஆட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இப்படி தொடர்ச்சியாக இந்த திண்டுக்கலை பொறுத்தளவில் நகராட்சியா இருந்த காலத்தில் மிகச்சிறந்த நகராட்சியாக உருவாக்குவதற்கு நாம் பல பணிகளை செய்திருக்கிறோம். இங்க நிறைய கவுன்சிலர்ஸ் உட்கார்ந்துருக்காங்க. நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், என்ன தேர்தலில் நம்ம கொடுத்தோமோ வாக்குறுதிய அந்த வாக்குறுதியை அந்த உரிய காலத்தில் நாம் நிறைவேற்றுவோம் என்பதை மட்டும் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அன்னைக்கு வந்தாங்களே முதலமைச்சர் என்ன செஞ்சாங்க, திண்டுக்கலுக்கு 108 கோடி ரூபாய்க்கு புதிய, அதாவது வந்து இன்னும் சொல்ல போனா முதல் முதல்ல காவிரியிலிருந்து தண்ணி கொண்டு வந்தது நம்முடைய முதல்வர் அவர்கள் அமைச்சராக இருந்த காலத்தில் தான் திண்டுக்கலுக்கு வந்துச்சு காவேரி. அதுக்கு பின்னாடி இன்றைக்கு அந்த காவேரியை சீரமைத்து 108 கோடி ரூபாய் ஒதுக்கி
நீங்க வந்து திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு நிரந்தரமாக தண்ணீர் பிரச்சனையே இல்லாத அளவிற்கு ஒரு திட்டத்தை தீட்டி அதற்காக நிதியும் ஒதுக்கப்பட்டு விட்டது. விரைவிலே அந்த பணி முடியும். முடிந்தவுடன் என்ன நீங்க முடியும்னா ஏதோ ஒரு திட்டம் கிட்டத்தட்ட வந்து டெண்டர்லாம் போயிருச்சு. இப்ப 108 கோடிக்கு அந்த திட்டம் புதிதாக உருவாக்கப்பட்டு ஒரு புதிய இடத்திலே தண்ணீர் அதிகமா உள்ள இடத்துல இருந்து தண்ணீர் அங்கிருந்து பம்ப் செஞ்சு இந்த பைப் லைன்ல சேர்த்துருவோம். சேர்த்துட்டோம்னா திண்டுக்கலுக்கு குடிநீர் நீர் பிரச்சனையை பெரும் அளவிற்கு எந்த பிரச்சனையும் வராத அளவிற்கு செய்திருக்கின்ற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அவங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. கடந்த கால ஆட்சியிலே மக்களை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. இன்றைக்கும் சொல்கிறேன், இதே திண்டுக்கலுக்கு நம்முடைய வையணையிலிருந்து நேரடியாக தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்ற திட்டத்தை நான் அமைச்சராக இருந்த பொழுது முயற்சி செய்தேன். ஆட்சி போய் 10 ஆண்டு கடந்து விட்டது. இப்பொழுதும் என்னுடைய முயற்சியை கைவிடவில்லை. 550 கோடி ரூபாய் செலவிலே வைகாட்டிலிருந்து திண்டுக்கல் வரை நம்முடைய வைகாட்டு தண்ணீரையும் கொண்டு வர இருக்கிறோம். தொடர்ச்சியா மக்கள் பணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரும் விஞ்ச முடியாது. பட்டா கொடுக்கறதுனாலும் சரி, முதியோர் உதவித்தொகை கொடுக்கறதுனாலும் சரி, வீடு கொடுக்கறதுனாலும் சரி, இங்க உட்கார்ந்து இருக்கிற கவுன்சில் சவேரியர் பாளையம் இந்த கொடைக்கானல் முகமது உட்கார்ந்துருக்காரு. கொடைக்கானல்ல வந்து 1000 பேருக்கு பட்டா கொடுத்துட்டு 985 பேருக்கு அன்னைக்கு வீடுகளை கட்டி கொடுத்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இதே சவேரியார் பாளையத்துல எத்தனை வீடு கட்டி கொடுத்தோம்? இன்னும் சொல்றேன், இதே நகரத்தில் குடியிருக்கின்றவர்களுக்கு, புறம்போக்கு நிலங்களில் குடியிருக்கின்ற மக்களுக்கு வெளியிலே செல்ல வேண்டும் என்பதற்கு மாற்றாக நகரத்தின் உட்பகுதியிலேயே அவர்களுக்கு அந்த வசதிகளை உருவாக்கி தருவதற்காக நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆக மக்கள் நலனில் அக்கறையுள்ள ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. ஏதோ ஆட்சிக்கு வர்றதுக்கு நம்மெல்லாம் நல்லா இப்ப ஏதாவது இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த வாய்ப்பாக இருந்தாலும் சரி, அதில் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தளபதியார் அவர்கள் அரசு பொறுப்பேற்றதற்கு பின்னால் தொடர்ச்சியாக தேர்தல் காலத்தில் அன்னைக்கு சொன்னாரே சட்டமன்றத்தில், நான் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் நிதிநிலை அறிக்கையில என்னென்ன அறிவிச்சேன் அதை பூரா செஞ்சு முடிச்சிட்டேன். திராவிட மாடல் ஆட்சி என்பதற்கு உதாரணம் நம்முடைய உரிமையை, நம்முடைய தமிழ்நாட்டின் உரிமையை ஒருபொழுதும் நான் பதவிக்காக விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்பதை துணிவோடு சட்டமன்றத்தில் அன்றைக்கு தீர்மானம் கொண்டு வந்தார்கள். யார் கொண்டு வர முடியுமா? இன்னைக்கு கொண்டு வந்ததுனாலதான் அன்னைக்கு மற்றவங்களுக்கெல்லாம் அந்த சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அன்னைக்கு சட்டமன்றத்தில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், அவங்கெல்லாம் சமூக சீர்திருத்த தலைவர்களுடைய பெயரை எல்லாம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக சிற்பிகளாக இருந்த தலைவர்களை, பெருந்தலைவர் காமராஜ் அவங்க பேர்லாம் படிக்கல, அப்படியே விட்டு போயிட்டார். இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? கேரள சட்டமன்றத்தில் அங்க இருக்கக்கூடிய கவர்னர் அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அரசாங்கத்திற்கு எதிர்ப்பா பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கடைசிக்கு இப்ப பார்த்தேன்னா ஒரு புல் ஸ்டாப் கூட வரல, ஒரு கம்மாவை கூட இல்ல. என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதே அப்படியே படிச்சுட்டு அப்படியே நைசா உட்காந்துட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. இதுக்கு யாரு காரணம்? இந்த உரிமையை பெற்று தந்தது யார்? நம்முடைய முதலமைச்சர் தளபதி யார் அவர்கள்? ஒரு காலகட்டத்திலே கோட்டையிலே கொடியேற்றுகின்ற உரிமையை பெற்று தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். முதலமைச்சரும் கொடியேற்றலாங்கிறதே அந்த உரிமையை அவர் தான் பெற்று தந்தார். மே 1ஆம் தேதியை விடுமுறை நாளாக தொழிலாளர்கள் தினமாக அறிவித்து விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்பதை பெற்றுத்தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். எத்தனையோ இடதுசாரி இயக்கங்கள் இருக்கலாம், ஆனால் போராட்டத்தில் தனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்லை, என் தாய்மொழியாம் தமிழ் மொழியை நான் காப்பேன் என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம் தலைவர் தமிழகத்தின் முதல்வர் தளபதியார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக எதற்கும் ஒரே நிமிஷம் தான் யோசிக்கவே இல்லை. யார் யோசிக்க முடியுமா? யார் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக அதாவது வந்து அரசு தயாரிக்கக்கூடிய, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தயாரிக்கக்கூடிய அறிக்கையை, மக்களுக்கு என்ன செய்ய போகின்றோம் என்ற அறிக்கையை சட்டமன்றத்தில் படிப்பதுதான் கவர்னருடைய வேலை, வேற எந்த வேலையும் கிடையாது.
என கவர்னர் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல. ஒரு காலத்தில் நீங்க பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்த கவர்னர் பதவி எதற்கு உருவாக்கப்பட்டது என்றால், அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த மன்னர்கள் சிற்றரசர்கள் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு சமரசம் பண்றதுக்காண்டி உருவாக்கப்பட்டதா கவர்னர். கவர்னருக்கு எந்த அதிகாரம் கிடையாது. நான் இப்பயும் சொல்றேன், கவர்னருக்கு எந்த அதிகாரம் கிடையாது. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் ஒரு சட்டசபை சட்டம் இயற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட சபை, ஒரு சட்டத்தை அனுப்புறோம், 5 ஆண்டுகள் என்பதை 3 ஆண்டுகள் ஆக்க வேண்டும் என்று சட்டத்தை ஏற்றி அனுப்பி 1.5 வருஷம் ஆச்சு, அதுல கையெழுத்தே போடல. இன்னைக்கு வரைக்கும் நீட் தேர்வுக்கு கையெழுத்து போடல. இப்பயும் சொல்றோம், எத்தனை ஆண்டு ஆனாலும் போராட்டத்தில் வெற்றி பெறப்போவது இந்த அரசு தான், நம்முடைய தளபதியினுடைய அரசு. நீங்க வேலை வாய்ப்புல பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மத்திய அரசு எல்லாம் பேசுறாங்க, எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வந்துருவேன்னு நான் 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். மதுரையில வந்து அறிவுகள் விட்டு போனாங்க பாரத பிரதமர். இன்னைக்கு வரைக்கும் ஒரு செங்கல் வச்சிருக்காங்களா? அடுத்த வருஷம் இந்த வர்ற வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது. இப்ப சொல்றாங்க 2026 முடியுமா, நல்ல வேலைக்கு 36 முடியும்னு. நீங்க அடுத்த வருஷமே இந்தியாவில் இருக்க போறது இல்ல, நீங்க அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வருஷமே யாரு இருக்க போறது இல்ல. அப்படி அதாவது இது வந்து எதையுமே செய்யாததற்கு ஒரு வழிகாட்டுறது மாதிரி. நீங்க இருக்கக்கூடிய இந்த மாநிலத்திலே தலை சிறந்த கோயிலாக இருக்கக்கூடிய பழனிமலை முருகன் கோயிலுக்கே நீங்க வந்து எத்தனை 16 வருஷம் ஆகி கூட அதுக்கு வந்து உங்களுக்கு இது பண்ணல. அந்த வந்து நம்ம இருக்கக்கூடிய அந்த கும்பாபிஷேகம் நடக்கவே இல்லை. பழனி கோயில்ல பணமா இல்லாம இருக்கு, கும்பாபிஷேகம் நடத்த முடியாம இருக்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு ஆட்சி இருந்திருக்குன்னு பாருங்க. இன்றைக்கு நம்ம ஆட்சி வந்த உடனே எங்கு பார்த்தாலும் பழனிமலை முருகனுக்கும் இப்ப அவரை நம்ம தான் காப்பாற்ற வேண்டியது கும்பாபிஷேகம். அந்த கோயிலே பட்டா இல்லாம இருந்துச்சு. நான் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தவங்க தான் பழனிமலை முருகன் பேர்ல தண்டாயுதபாணி பேர்ல பட்டாவை கொடுத்தேன். திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கிட்டத்தட்ட 350 கோடி ரூபாய் செலவிலே இன்றைக்கு கும்பாபிஷேக பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, நம்ம பள்ளி என்பதற்கு இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆர்வலர்கள் எவ்வளவு நம்பிக்கையோடு பணத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். நம்ம ஸ்கூல் அப்படின்னு அறிவிச்சார் நம்ம முதலமைச்சர். முதலமைச்சர் எது அறிவித்தாலும் இந்த நாடே உலகமே ஏற்றுக்கொள்கின்ற நிலைதான் இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கிறது. யார் பிரதமர் என்பதை ஒரு காலத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் நிர்ணயித்தார்கள். நீங்க என்ன, நம்முடைய பெரியார் அவர்கள் மத்திய வேலைவாய்ப்பில் நமக்கு இடம் வேணும் அப்படின்னு ரொம்ப நாள் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை விபி சிங் பிரதம அமைச்சராக இருந்த பொழுதுதான் அந்த உரிமையை மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்கள் பெற்று தந்தார்கள். இன்றைக்கு பார்த்தா மதுரையில உங்களுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு இன்டர்வியூ நடக்கும். சாதாரண கடைநிலை ஊழியர்கள் 3 பேரை 4 பேத்துக்கு தான் தமிழ்நாட்டுக்காரனுக்கு வேலை கிடைச்சு. 100 கணக்கான பேர் வேலைக்கு எடுக்கப்பட்டதில் வடநாட்டை சார்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் திணிப்பு இல்லையா? அது மாதிரிதான் மறைமுகமாக புதிய கல்விக் கொள்கை. என்ன புதிய கல்விக் கொள்கை? நாங்க உலகத்துக்கே வழிகாட்டுவோம், நீங்க வந்து என்ன எங்களுக்கு வழிகாட்டுறீங்களா? தமிழ்நாட்டுக்கு எங்க தலைவரும் சரி, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு, நீ திராவிட மாடல் ஆட்சின்னா அவ்வளவு சாதாரணமான ஆட்சி இல்ல. ஒரு சமூக நீதியினுடைய அடிப்படையில நீ சொன்னீங்களே, நாங்க வந்து குடியுரிமை எல்லாம் பறிச்சிருவோம், கிறிஸ்தவர்களுடைய குடியுரிமையை பறிச்சிருவேன், இஸ்லாமியருடைய குடியுரிமையை படிச்சிருவோம். மதச்சார்பற்ற ஒரு நாடு இந்தியா. அந்த மதச்சார்பற்ற நாடு என்கிறதுக்கே உழை வைத்த மத்திய அரசு குடியுரிமையை பறிக்கக்கூடிய அளவிற்கு அன்றைக்கு வந்தார்கள். யார் அதற்காக குரல் கொடுத்தது? ஒரு காலத்திலே பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நேரத்திலே குரல் கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தானே, வேறு யார் குரல் கொடுத்தது? இந்தியாவில் எவனுக்கு ஆபத்து வந்தாலும் யாருக்கு ஆபத்து வந்தாலும் குரல் கொடுக்கிற ஒரு இயக்கம்
ஒரு நாடு தமிழ்நாடு. அதனுடைய தலைவர் இன்றைக்கு கலைஞருக்கு பின்னால் தளபதியார் அவர்கள் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நமக்கு வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை பாதுகாப்பதில் நமக்கெல்லாம் எந்த காலத்திலும் பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய சிறுபான்மை சமுதாயத்திற்கும் சரி தமிழர்களுக்கும் சரி பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தளபதியார் அவர்கள். மத்தியில் நீங்க வந்து எத்தனை திட்டங்கள்லாம் அறிவிச்சாங்க, இன்னைக்கு எல்லாம் தனியார் மயமாக்கிட்டு இருக்குங்க, எல்லாமே தனியார் மயமாக்கிட்டு இருக்கு. நீங்க வந்து அது ஒரு கதை, நான் சொல்ல போனா ஒரு அவுட் சோர்ஸ் கவர்மெண்ட், யாருக்கும் அரசுல வேலை வாய்ப்பே கிடையாது. எல்லாமே இன்னைக்கு அங்க ஆரம்பிச்சு பெரிய பதவிகள்ல ஆரம்பிச்சு இங்க துப்புரவு பணியாளர்கள் வரைக்கும் அவுட் சோர்ஸ் வந்துருச்சு. யார் கொண்டு வந்தது? மத்தியில இருக்கக்கூடிய பிரதமர் மோடியினுடைய அரசு தான். அவுட் சோர்ஸ்ங்கிற சோர்ஸ் எல்லாம் அந்த அந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தது மத்திய இருக்கக்கூடிய அரசு தானே. காரணம், பொருளாதாரத்தில் இன்றைக்கு பணவீக்கத்தில் இந்தியா எந்த அளவிற்கு மோசமான நிலை ஏற்றி இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். திடீர்னு உங்களுக்கு நோட்டு செல்லாதுன்னாங்க, நோட்டு செல்லாதுன்னா இந்தியாவில் என்ன நடந்துச்சு, மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, இதனால என்ன விளைவுகள் வந்திருக்கு. இன்றைக்கு பார்த்தால் எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு பணவீக்கம், எதை எந்த பொருளை வாங்க முடியல, விலைவாசி ஏற்றம், காரணம் ஜிஎஸ்டி. எது போய் கேட்டாலும் ஜிஎஸ்டியா, குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கறதுனால அதுக்கும் ஜிஎஸ்டி. என்ன சிரிக்கிறார் அந்த அளவுக்கு? என்ன என்ன கேட்டா இப்போ தான் நம்ம ஆளுக்கு கேட்கறாங்க, ஏங்க வீட்டுக்கு குழாய் கொடுக்க போனாலும் அதுக்கும் ஜிஎஸ்டினா என்ன அர்த்தம் அப்படின்னு. ஜிஎஸ்டிங்கிற வரிய போட்டு மத்தியில் இருக்கக்கூடிய அரசு 1.5 லட்சம் கோடி ஒரு ஆண்டுக்கு வருமானம் 1.5 லட்சம் கோடி நேர போயிருது, 12 மாசத்துக்கு 18 லட்சம் கோடி போயிரு. நீ ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய, வரி போட்டு மக்களை கொள்வதற்காகவா? எங்கு பார்த்தாலும் வரி வரி வரி. அதுதான் ஒரு காலத்திலே நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், இங்கே வடிய பெருமக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், இப்ப எல்லாம் கத்துறாங்க இந்த ஜிஎஸ்டியை பார்த்துட்டு. பல முனை வரியை ஒரு முனை வரி ஆக்கி, ஒரு இடத்துல வரி ஒருத்தர் கட்டிட்டானா, உற்பத்தி ஆகிற இடத்துல கட்டிட்டானா, யாரும் வரி கேட்க முடியாது, கடைசி வரைக்கும் கேட்க முடியாது, யாருக்குமே எந்த கவலை இல்ல, ஒரே இடத்துல வரி கட்டினா போதும் முடிஞ்சு வச்சு. அந்த பல முனை வரியை ஒரு முனை வரி ஆக்கி வணிகர்களை சிறு கடைக்காரர்கள் எல்லாம் வாழ வைத்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. தொடர்ச்சியாக பல்வேறு சாதனைகளை இன்றைக்கு நாம வந்து நம்முடைய ஆட்சி காலத்திலே நாம் செய்திருக்கின்றோம். இன்னைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் எந்த திட்டத்தையும் அறிவித்து அந்த திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு எந்த நன்மை கிடைத்திருக்கிறது என்பதை பார்த்தால் உடனே சொல்லுவாங்க, எல்லாம் இந்த கேஸ் மானியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செல்ல வச்சுக்கிட்டு நம்ம கணக்குல ஏறிடுமே, எல்லா பேரும் செல்ல ஊத்து ஊத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க, என்ன ஒண்ணு ஏறக்கானா எங்க போச்சுன்னு தெரியல. நான் கூட ஒரு ஊர்ல கிராமத்துல பேசல, எங்க ஏறிருக்குன்னு காமிப்பா உன் செல்லு அப்படின்னு குழந்தைய வச்சுக்கிட்டு கேட்டான். இல்ல இல்ல எங்களுக்கு வந்துரு எங்க கணக்குல ஏறிடும்னாக்கா, ஏறினத காமி எங்க கணக்குல ஏறிருக்கு காமி, இப்படியே மறைஞ்சு போச்சு மொத்தத்துக்கு. எதை பார்த்தாலும் இன்றைக்கு மானியம் தான் சொல்றேன், மானியத்தை மானியம் வந்துடும் அது வந்துடும் இது வந்துடும். இன்னொன்னு சொல்றேன், பெட்ரோல்லாம் இன்னைக்கு 100 ரூபா பெட்ரோல், டீசலும் 100 ரூபா. அப்பா எவ்வளவு அருமையான ஆட்சி, எதை பத்தியும் கவலை இல்லை, பெட்ரோல் விலை டீசல் விலை எல்லா விலையும் உயர்ந்ததற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி. எதை கேட்டா நாங்கள் வந்து அதாவது வந்து ரொம்ப நாங்கள் நேர்மையான ஆட்சி நியாயமான ஆட்சி இந்தியாவில் கொடுக்குறோம், நீங்கள் நேர்மையான ஆட்சி நியாயமான ஆட்சி நீ சொன்ன வாக்குறுதி ஒன்று நிறைவேற்றிருக்கீங்களா? நீங்கள் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு எல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முத உலகம் சுற்றுவாழ்வினா இருந்தாங்க, இப்போ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு எங்கேயா போய் காசிக்கு போனேன் அங்கே போனேன் இங்கே போனேன்னு போய் பார்க்குறாங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. பண்ணி பார்த்துட்டு இப்போ ராமேஸ்வரம் வரைக்கும் வர்றதுக்கு வந்துட்டாங்க, காசியில் ஆரம்பித்து ராமேஸ்வரம் வரைக்கும். காசி ராமேஸ்வரத்துக்கு எதுக்கு, ராமேஸ்வரத்துக்கு எதுக்கு போவாங்க, கதை முடிஞ்சு வச்சுன்னா போவாங்க, எதுக்கு போக போகிறாங்க?
அது நாய்க்கிறது. அதனால கலாவுக்கு ரொம்ப சிரிப்பு. ஏன்னா அவங்க வழக்கமா போறவங்க, நான் போறது கிடையாது. ஆக அந்த அளவு, அந்த அளவு இருக்கு எது எதுக்கு பயன்படுங்கிறதுக்கு. கதை முடிய போற நேரம், நீ என்ன பண்ணாலும் இன்றைக்கு இந்தியாவிலே ஜனநாயகம் மீட்கப்பட வேண்டும் என்றால் எப்பொழுது நம் தலைவர் திரும்பி பார்ப்பார் என்ற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலை நிச்சயம் தமிழ்நாட்டில் உருவாகும். இங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி மன்றத்தினுடைய பிரதிநிதிகள்லாம், நீங்க வந்து கவுன்சிலரா வந்தோம், நம்ம வந்து சொன்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற கவலையை விட்டுவிடுங்கள். அதை நாங்கள் கையில எடுத்து அதை நிறைவேற்றுவதற்கு முழுமையாக இருப்போம் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே சொல்லி, திண்டுக்கல் நகரம் என்கிற அந்தஸ்தை உருவாக்குவதற்கு ஒரு காலத்திலே 96, 2001, 2006, 2011, 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 2
இருந்தோம். இப்பயும் வந்து நம்ம மேயர் தகுதி மிக்க மேயரையும் துணை மேயரையும் உருவாக்கி இருக்கிறோம். கவுன்சிலர்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கோம். எப்பயும் நம்ம வந்து 12 பேருக்கு மேல கவுன்சிலர் வந்ததே இல்லை. இந்த முறை நிறைய கவுன்சிலர்ஸ் நீங்க வந்திருக்கீங்க. கவுன்சிலர்ஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை நான் மனதில் வைத்திருக்கிறேன். தேர்தல் அப்ப என்ன வந்தேன் சொன்னேன், அதுல இது இப்ப என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் நான் என்னுடைய மனதில இருக்கிறது. உங்களிடத்திலே கொடுத்த வாக்குறுதிகளை தொடர்ந்து நிறைவேற்றுவதற்கு ஏதோ ஒரு வகையில் நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வந்து பெரும்பாலும் வந்து உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, நம்ம வந்து ஒரு மன உறுதியோடு இருக்கிறோம். நேர்மையோடு நம்முடைய மாநகராட்சியை உயர்த்துவதற்காக உழைப்போம். அதில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்திற்கும் இடமில்லை. ஏதோ வந்து வாயில்லா பூச்சிகளாக 10 காலம் இருந்தவர்களுக்கு நம்ம ஆட்சி வந்த உடனே அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பேசுறதுக்கு முழு உரிமை கிடைச்சிருக்கு. வேற ஆட்சியில பேச முடியுமா? ஆக என்ன வேணாலும் பேசலாம். அவர்கள் என்ன பேசினாலும் அதான் சொன்னேன், நீ தேர்தலில் கூட சொன்னாங்க, தண்ணியை பூரா பூராத்தையும் ஆத்தூர்ல இருந்து பூராத்தையுமே வத்தலை கொண்டு போயிட்டாரு, ஓட்டு யாரும் போடாதீங்கன்னாங்க. அங்கிருந்து இங்கிட்டு இதே பிஜேபி சொன்னாங்க, தண்ணியை பூரா கொண்டு போயிட்டாரு, 1000 ஏக்கர் கொண்டு போயிட்டாரு, அவர் மில்லு கொண்டு போயிட்டாரு, எல்லாமே கொண்டு போயிட்டாரு அப்படின்னாங்க. இவங்க எவ்வளவு எவ்வளவு நமக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அதுக்கு தகுந்தாவில் பாரி நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சும்மா 30-40,000 ஓட்டுல தான் ஜெயிப்பேன்னு நினைச்சேன். ஒரு 135,000 நீ வந்து ஆக மொத்தம் எந்த காலத்திலையும் சொல்றேன், நீங்க நின்று பாருங்க பார்ப்போம், நம்ம அடுத்த தேர்தலில் டெபாசிட் ஆமான்னு பாருங்க. இப்ப திண்டுக்கலுக்கு நான் சவால் விடுறேன், வேற எந்த தொகுதிக்கு சவால் இல்ல, திண்டுக்கலுக்கு தான். இப்ப சொல்றேன், இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை மட்டுமல்ல, மக்களின் மனதில் இடம் பிடித்த மக்களின் மனத்திலே இடம் பெற்றிருக்கிற கோட்டை திண்டுக்கல் மலைக்கோட்டை, திண்டுக்கல் கோட்டை என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எல்லா மக்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் துளி அளவு கூட நமக்கு மாறாமல் இருக்கிறது. உங்கள் வீடு தேடி நாங்கள் பணியாற்றுவோம், அதற்கு உறுதியாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி கடந்த காலத்தில் இந்த இயக்கம் இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய, நான் ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெரியாத விஷயம், பல காலகட்டங்களில் எல்லாருக்கும் உதவியா இருந்திருக்கு, பெரிய பாதுகாப்பு இந்த நகரத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த அரசு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஆக அந்த வகையிலே இன்னைக்கு கூட எனக்கு பத்திரிகையில படிச்சுட்டு கொஞ்சம் கவலையா இருந்துச்சு, ஏதோ நம்ம மிரட்டுறோம் கொள்றோம், நம்ம எதுக்கு மிரட்டுறோம், யாரை மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை, எதுவுமே எங்களுக்கு தேவையில்லையே, எங்களுக்கு மக்கள் இருக்காங்க, எங்கள் மக்களுக்கு நம்பிக்கையாக நாங்கள் சேவை செய்வதுதான் எங்களுடைய மனப்பான்மை, யாரை மிரட்டி நாங்க வந்து ஓட்டு வாங்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு சேவை செய்ய தெரியும், மக்களுடைய மனதுக்கு பிடித்தபடி நாங்கள் நடந்து கொள்ள முடியும். ஒரு மக்கள் விரோத சக்தியாக நாங்கள் எப்பொழுதும் இருக்க மாட்டோம். மக்களுக்கு என்றென்றும் பணி செய்கின்ற ஒரே இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து நீடிக்கும். நான் இந்த பல சவால்களை நம்ம பின்பற்றி வந்திருக்கோம். வருகிற காலத்தில் எத்தனை இயக்க வேண்டுமானாலும் சேரலாம். நான் ஒன்றை மட்டும் சொல்லிவிடுகின்றேன், 7 தொகுதிகள் இந்த மாவட்டத்தில் இருக்கிறது. 7 தொகுதிகளிலும் யார் நின்றாலும் இந்த திடலில் அமர்ந்திருக்கின்ற யார் வேண்டுமானாலும் நாளைக்கு நிற்கலாம்.
அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் என்னத்தான் ஜெயிப்பேன் நான் சொல்ல, யார் என்னன்னாலும் ஜெயிக்கலாம், மேடையில் இருக்கவங்க யாருனாலும் ஜெயிக்கலாம். அந்த அளவிற்கு நம்முடைய அரசு நிச்சயமாக எல்லா வகையிலும் எல்லா திட்டங்களையும் நாம் நிறைவேற்றுவோம். புனித நீராக இருந்தாலும் சரி, சாலைகள் வசதியாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு தேவைப்படுகின்ற அத்துணை வசதிகளையும் நம்ம எல்லா வகையிலையும் நம்ம செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் இருக்கிறோம் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே தெரிவித்து, இந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் நாமெல்லாம் என்றும் எத்தனை ஆண்டு காலமானாலும் பல ஆண்டு கணக்கிலே சிறைச்சாலையிலே உயிர்களை நீத்த அந்த தலைவர்களுக்கு என்றும் நம்முடைய வீர வணக்கத்தை செலுத்துவோம். தொடர்ச்சியாக நாமெல்லாம் மொழிக்காக எந்த காலத்திலும் எதையும் எதிர்பார்க்காமல் எந்த போராட்டத்திற்கும் நாம் தயாராக இருப்போம் இருப்போம். போராட்டம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயிர் கொள்கை, அதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க வந்து இப்ப ஏதோ ஒரு சோகுக்காக வேண்டி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அது இல்ல. எங்களை பொறுத்தளவில் போராட்ட கூடம் என்று ஒன்று இருக்கிறது என்றால், அது தொண்டன் இருக்கிறார் என்றால், அது திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்குத்தான் போராட்ட கூடம் இருக்கும். அவ்வளவு இலகு அல்ல. வேற எந்த இயக்கத்திற்கும் அந்த போராட்ட குணம் இருக்காது. ஒரு காலத்தில் 67 பெரிய 67 காங்கிரஸை வீழ்த்துகின்ற பொழுது சொன்னார்கள், காங்கிரசினுடைய பெரிய பெரிய மிட்டா மிராஸ்தாரர்கள் தலைவர்கள் எல்லாம் சொன்னார்கள், திமுக காரனுக்கு ஒரு டீ மட்டும் கொடுத்தா போதும்டா அப்படின்னு. ஒரு டீ குடிச்சுக்கிட்டே ஆட்சி கொண்டு வந்த இயக்கம் திமுக. என்ன சொல்றேன், தேசிய ஆட்சியை பிடித்தவர்கள் இந்தியாவில் ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அறிவாற்றலாளர் பிடித்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆக இதற்கும் அஞ்சாத ஒரு இயக்கம், இந்த இயக்கம் என்றும் வெற்றி நடை போடும். அதுதான் எல்லாருடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவு என்றென்றும் இருக்கும் என்பதை மட்டும் தெரிவித்து, இந்த நல்ல ஒரு வாய்ப்பிற்கு என்னுடைய நான் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மாணவர் அணியின் சார்பாக நடத்துகின்ற இந்த கூட்டத்திலே அவர்கள் இந்த நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து வீர வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம்.